தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த நான்காம் தேதி தொடங்கிய அக்னி நட்சத்திரம் என்ற வெயில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி நிறைவடைகிறது இந்த காலகட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பது வழக்கம் ஆனால் நடப்பாண்டு கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே தமிழகத்தில் சென்னை திருச்சி மதுரை வேலூர் சேலம் தர்மபுரி திருத்தணி என பல நகரங்களில் நூறு டிகிரியை தாண்டியது இதற்கிடையே வங்கக்கடலில் நிலவி வந்த ஊம்பன் புயல் வடக்கு நோக்கி குறிப்பாக ஒடிசா மேற்கு மேற்குவங்கம் மாநிலங்கள் நோக்கி நகர்ந்தது அப்போது தமிழகத்தில் உள்ள ஈரப்பதத்தையும் புயல் எடுத்துச் சென்றுள்ளது இதனால் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக சென்னை மாநகர் மதுரை வேலூர் திருத்தணி திருச்சி மணார்குடி சேலம் தருமபுரி போன்ற நகரங்களில் நூறு டிகிரியை தாண்டுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு சற்று வெப்பத்தின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக பகல் நேரங்களில் வெளியில் நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது